நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய சம்பவம். ஒரு நாள் பெரியவர் அவர்கள் காஞ்சிபுரத்தில் வழக்கம் போல தன்னுடைய அன்றாட கடமைக்கு நடுவில் சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிந்து எல்லோருக்கும் தன் கைப்பட தீர்த்த பிரசாதம் தருகிறார். அப்படி அவர் தன் கைப்பட தீர்த்த பிரசாதம் தரும் பொழுது அதை பெற்று அதை அருந்துவதற்கு நாம் நிறைய கொடுத்து வைத்திருக்கணும். ஏன்னா அந்த பூஜை என்பது ஒரு 2000 ஆண்டு கால பூஜை. அடுத்து அதை செய்கின்றவர் நமக்காக, இந்த உலகத்திற்காக, எல்லா உயிரினங்களும் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக மிகுந்த பிரயாசையோடு ஒரு பூஜை செய்கிறார். ஆகினால அந்த நீரில் நாம் வந்து எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு சக்தி இருக்கும். அப்படி ஒரு சக்தி நமக்கு கிடைப்பது என்பதற்கு ஜாதகத்தில் ஒரு பெரிய இடம் இருக்கணும். அதனால் பெரியவரிடம் தீர்த்த பிரசாதம் பெறுவதற்காகவே வடநாட்டிலிருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து வரிசையில் நிற்பார்கள். சராசரியாக பூஜை முடிந்தவுடன் ஒரு 300 இருந்து ஒரு 500 பேர் வரை பிரசாதம் பெற்று செல்வார்கள். இது வந்து அன்றாடம். இவர்களில் பலர் முதல் நாள் மாலையே வந்து விடுவார்கள். வந்து காஞ்சிபுரத்தில் அறை எடுத்து தங்கி மறுநாள் காலை 8-9 இடத்துக்கு வந்து அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள் பூஜையை பார்ப்பதற்காக. அந்த பூஜையின் பொழுது சிலர் காணிக்கையாக சில பொருட்களை கொண்டு வருவார்கள். பழம் கொண்டு வருவார்கள், நெய் கொண்டு வருவார்கள், பால் கொண்டு வருவார்கள், தேன் கொண்டு வருவார்கள், பூக்களை நிறைய கொண்டு வருவார்கள். இதெல்லாம் பயன்படும், மடத்தினுடைய அன்றாட செயல்பாட்டிற்கு பயன்படும் என்று ஆசையாக வாங்கி கொண்டு வந்து பெரியவர் முன்னாலே அப்படியே வைத்து விடுவார்கள். அவருடைய உதவியாளர்கள் அதை எடுத்து பிரித்து அதை எப்படியெல்லாம் எங்கெங்கே வைக்க வேண்டுமோ அப்படி வைத்து பெரியவருக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். ஒரு நாள் இதே போல பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குடும்பம் பெரியவர் முன்னாலே வரிசையில் நிற்கிறது. அவர்களுக்கு பெரியவர் தருவதற்காக தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடையில் கையை விட்டு அப்படி வெளியில் எடுத்தா ஒரு தாழம்பு வருகிறது. அந்த தாழம்பு வெளியில் வந்த மாத்திரத்தில் அதிலிருந்து அப்படி ஒரு வாசனை. தாழம்பு வந்து ஒரு பருவத்தில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா நாளும் கிடைக்காது, எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இன்றைக்கு அதை பயிர் செய்கின்றவர்களே கூட ரொம்ப குறைந்து விட்டார்கள். ஏன்னா அதுக்கு பெரிய தேவையில்லாத ஒரு காலத்திலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு வந்து 6 அடி கூந்தல், குறிப்பாக ஒரு பெண் வந்து ருத்துவாகி விட்டால் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு தாழம்பு வைத்து பின்னி விடுவார்கள். அதே போல் கல்யாண பெண்களுக்கு தாழம்பு வைத்து பின்னுவது என்பது ஒரு வழக்கம். தாழம்பூவுக்கு வந்து ஏராளமான மருத்துவ குணம் உண்டு. தாழம்பூவையும் கூந்தலையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பின்னி பிணைந்து கூந்தலை பின்னியே அந்த பூவினுடைய கூரிய பாகத்தை தலையிலே ஒரு அழகாக செருகி விடுவார்கள். அந்த வாசத்திற்கும் அதனுடைய தன்மைக்கும் தலையில் ஈறுகளோ பொடுகோ பேனோ இருந்தது என்று சொன்னால் அவைகள் வந்து ஓடியே போயிடும். அடுத்தது அந்த வாசனை வந்து நன்றாக ஒரு தூண்டுதலை தந்து நல்ல சிந்தனை, உற்சாகம் இதையெல்லாம் தரும். ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது தாழம்பு. அப்படிப்பட்ட தாழம்பு அன்றைக்கு பெரியவர் கையில் வருது. அதை எங்கே அவர் தங்களுக்கு கொடுத்து விடுவாரோ என்று அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் பயப்படுகிறார்கள். என்ன காரணம்னா அந்த குடும்பத்தவர்கள் நாகவம்சத்தவர்கள். அவர்களுக்கு அவர்கள் வீட்டில் எல்லாருடைய பெயர்லேயும் நாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்திருக்கும். பெண்ணாக இருந்தால் லக்ஷ்மின்னு பேர்னா நாகலட்சுமி, ராஜன் என்று சொன்னால் நாகராஜன், இப்படி நாக என்கின்ற பெயர் அவர்களுடைய குடும்பத்தினுடைய பெயர். அந்த குடும்பத்தின் பின்னாலே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு கதை ஒன்று உண்டு. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தாழம்பூவை தொடவே கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று அந்த குடும்பத்திற்கு ஒரு சாபம் இருக்கிறது. அவர்களுக்கு அச்சம்,
இருந்திருந்து ரொம்ப நாள் கழித்து பெரியவரை பார்க்க வந்திருக்கோம். அப்போ இவர் பாட்டு தாழம்பு கொடுத்துட்டாக்கா என்ன பண்ணுறது? ஒரு அது வந்து ஒரு நல்ல சகுனமாக இல்லாமல் போய்விடுமே. தாங்கள் தொடக்கூடாதே, அதே சமயம் பெரியவர் தருவதை வேண்டாம் என்று சொன்னால் அதுவும் பாவமாச்சே என்று அவர்களுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பயமும் ஒரு பதட்டமும் உருவாகும் போது பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார், இது உங்களுக்கு கிடையாது, இந்த தாழம்புவை நான் உங்களுக்கு தரப்போறதில்லை, கவலைப்படாதீங்கோ பயப்படாதீங்கோ, ஒருத்தி வந்துருக்கா அவளுக்காக என்று சொல்லுகிறார். சொன்னது மட்டுமல்ல அந்த பூவை அப்படி ஒரு பக்கமாக எடுத்து வைத்து விட்டார். யாரோ இனிமேல் வரப்போகிறார்கள் என்று இப்பொழுதே எடுத்து வைக்கிறாரே, யார் அவர் என்று எல்லோருக்குள்ளேயும் ஒரு கேள்வி. அதற்கு தகுந்தாற் போல சிறிது நேரத்திலெல்லாம் ஒரு பாட்டி, வயதான பாட்டி அந்த மடத்துக்குள்ளே நுழைந்தது மட்டுமல்ல வரிசைக்குள்ளே அவர்கள் வந்து சத்தம் போட்ட குரலிலே பேசிக்கொண்டே வருகிறார்கள், தயவு செய்து வழிவிடுங்கள், எனக்கு நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன், நான் என்னுடைய கடைசி பஸ் இன்னும் சிறிது நேரத்தில் கிளம்பிவிடும், அதை விட்டுட்டாக்கா இன்றைக்கி என்னால் ஊருக்கு போக முடியாது, ஆகையினால என்னால் வரிசையில் நிற்க முடியாது, யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது, தயவுசெய்து அனுமதியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண்மணி பெரியவர் முன்னாலே வந்து விடுகிறார். எல்லோரும் வழி விட்டு விடுகிறார்கள், பாவம் பாட்டி போகட்டும் என்று. பெரியவர் வந்து அந்த பெண்மணியை பார்த்த மாத்திரத்தில் சிரிக்கிறார். சிரித்து விட்டு, என்ன தாழம்பு வேணுமா என்று கேட்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம், தான் தாழம்பு வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது பெரியவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவுக்கு இருக்கிற முதல் ஆச்சரியம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பேத்தி, அந்த பேத்திக்கு தாழம்பு வச்சு பின்னி விடுறதா சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் வந்து விட்டு திரும்பும்போது தாழம்பு வாங்கி செல்ல வேண்டும், ஆனால் எங்கேயும் காஞ்சிபுரத்தில் கிடைக்கல. பேத்திக்கு இன்றைக்கு ஏமாற்றம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்திற்கு இடமில்லாதபடி பெரியவர் அவர்கள் என்ன தாழம்பு வேண்டுமா என்று கேட்டது முதல்ல அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அடுத்து தான் எடுத்து வைத்திருந்த அந்த தாழம்புவை எடுத்து கையில் கொடுத்து, இதை கொண்டு போய் உன் பேத்தியினுடைய விருப்பத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். அது இன்னொரு பெரிய ஆச்சரியம். ஏன்னு சொன்னால் பேத்தி ஆசைப்பட்டது பெரியவருக்கு எப்படி தெரியும்? முதல்ல பேத்தி தாழம்புக்கு ஆசைப்பட்டது, தான் அதற்காக காஞ்சிபுரம் வந்திருப்பது, இதெல்லாம் அவர் இன்னும் அந்த அம்மா பேசவே ஆரம்பிக்கல, சொல்லவே இல்லை. ஆனால் அதற்குள்ளாகவே பெரியவர் தெரிந்து கொண்டு அந்த தாழம்புவை எடுத்து கையில் கொடுத்து, உன்னுடைய பேத்திக்கு இதை கொண்டு போய் சடை பின்னி விடு, நல்லது என்று. அப்பொழுது தான் இந்த தாழம்புவனுடைய மருத்துவ குணம் இருக்கிறது அல்லவா, அதை பெண்கள் வந்து அவசியம் தாழம்பு வைத்து வாழ்க்கையில் வந்து வருடத்திற்கு ஒரு நாளாவது தாழம்பு தரிக்க வேண்டும். அது வந்து கூந்தலுக்கு, தலைக்கு, நாடி நரம்புகளுக்கு, குறிப்பாக சுவாசத்திற்கு மிகச்சிறந்தது, ரொம்ப ஆரோக்கியம். அடர்த்தியான தாழம்பு வாசம் வந்து கர்ப்பப்பை இருக்குதுல்லவா, அந்த கர்ப்பப்பைக்கே வந்து ஒரு மிகச்சி பெரிய ஒரு சக்தியை கூடுதலாக அளிக்கிறது, நுரையீரல் சுத்தமாகிறது. இப்படி அந்த தாழம்புவை தொட்டு அதனுடைய மருத்துவ குணங்களை தொட்டு பெரியவர் வந்து அன்னைக்கு பேசுகிறார். அப்போ தான் அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னான், நான் இங்கே வரணும், உன் கையால் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காஞ்சிபுரத்தில் எங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லையா, என் பேத்தி ரொம்ப கொடுத்து வைத்தவள் என்று அந்த தாழம்புவை அந்த பாட்டி வாங்கி கண்களிலே ஒற்றிக்கொண்டு எடுத்துக்கொண்டு சென்றாள். இது பெரியவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்த ஒரு விஷயம். இதில் அந்த அவர் பார்த்து பயந்த அந்த நாகராஜா குடும்பம் என்று சொன்னேன் அல்லவா, அவர்கள் பின்புலத்தில் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ரசமான சம்பவம் இருக்கிறது. அது என்ன? நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.